La 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 la. Kathoduthan Nan Pesuven. Hi viewers, welcome to the show Kathoduthan Nan Pesuven. நான் உங்களோட ஹோஸ்ட் உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. இந்த நிகழ்ச்சி ரெக்கார்டட் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை பகிர்ந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மண்டே பிட்வீன் 12 and 5 ரெக்கார்டிங் நடக்கும். அப்போ 0444906777 பெப்பர்ஸ் டிவியோட லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ மேடம், வணக்கம்மா. மேடம், நான் அருப்புக்கோட்டையிலிருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கம்மா. ஒன்றும், அதாவது ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு எனக்கு ரொம்ப பிரச்சனை இருந்தது. சரிங்க. அதில் வந்து நான் அவர் அவங்க அக்கா சொல்கிறது கேட்டுக்கிட்டு என்னை ரொம்ப டேசல் பண்ணாரு. கொஞ்சம் உறக்க பேசுகிறீங்களா? அதுலேருந்து இப்போ, அதாவது இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இது பண்ணிக்கிட்டார், அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டார். இப்போ ஃபேமிலினா என்ன எப்படி இருக்கணும் அப்படின்றத அவரே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. எவ்வளோ வருஷம் ஆச்சு இப்போ? இப்போ எனக்கு மேரேஜ் என்ன படிக்கிறாங்க அவங்க? சரி சரி. உங்க வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு வராரா இல்ல பிசினஸா? நீங்க வீட்டுல இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். சரி, பரவாயில்ல. இப்ப நேரத்துக்கு போயிட்டு நேரத்துக்கு வந்துடுறாரு இல்லையா? என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா மேடம், எனக்கு வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவரும் என்ன, ஏதாவது அவருடையதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னுடையதை அவரும் புரிஞ்சுட்டு இப்போ நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி. இப்போ எப்படின்னா, இப்போ எங்கள் நாத்தனார் பையன் இருக்காரு பார்த்தீங்களா, நாத்தனார், அதாவது எங்கள் வீட்டுக்காரருடைய அக்கா. அக்கா பையனுக்காக நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். எப்படின்னா, அவங்க அம்மா வந்து மேரேஜ் பண்ண மாட்டேங்கிட்டாங்க, அதாவது நீ வந்து ஒழுங்காக சம்பாதிக்கல செய்யல, அதனால உனக்கு என்னால் மேரேஜ் பண்ண முடியாது, நீ வந்து மாமாவங்களை வச்சு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா, அந்த பையன் வந்து எங்களை தேடி வந்தான். நாத்தனா பையன். என்ன வயசு அவருக்கு? அவருக்கு 31 ஆயிடுச்சுங்க. அவரு ஃபாரின்ல தான் இருந்தாரு, சிங்கப்பூர்ல இருந்தாரு, ஒரு 11 வருஷமா அங்கதான் இருந்தாரு. சரி, அப்புறம் என்னாச்சு? இப்ப நாங்க அவன் வந்து என்ன செஞ்சுட்டானா, கொஞ்சம் ஒழுங்கா சம்பாதிக்காம செய்யாம காசுல வந்து ரொம்ப லாஸ் பண்ணிட்டான். லாஸ் பண்ணவனா அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, நீ என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது, அதாவது என்னால உனக்கு மேரேஜ் பண்ணிக்கவும் முடியாது, சூப்பர், நீ வந்து மாமாவை தேடி போய்க்கோ அப்படின்னு. நாங்க மேரேஜ் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏன் பண்ணி வச்சீங்க? அவங்க அம்மா, அவங்க அம்மா கரெக்டா செஞ்சிருக்காங்க. வேலையே இல்லாதவருக்கு ஒரு, அப்ப அந்த பொண்ணுக்கு வாழ்க்கைக்கு என்ன பண்ணும்? நீங்க எந்த நம்பிக்கையில கல்யாணம் இருக்குது மேடம்? அவ இப்ப ஃபாரின்ல தான் இருக்கான். வேலை இருக்குது. அப்ப வேற என்ன பிரச்சனைக்காக அவங்க அம்மா திருமணம் பண்ண மாட்டாங்க? அவங்க வந்து கரெக்டா வந்து அமௌண்ட் வந்து வீட்டுக்கு அனுப்புறது இல்ல. எதுக்கு வீட்டுக்கு அனுப்பல? அதுதான் அவங்க அம்மாட்ட கேட்டா, எனக்கு தெரியாதுமா, என்கிட்ட அமௌண்ட் அனுப்பல, அதனால நான் உனக்கு மேரேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அப்புறம் என்னாச்சு? சரி, நீங்க திருமணம் பண்ணி வச்சீங்க, அப்புறம் பண்ணி வச்சிட்டோம்னா, இப்போ அதாவது அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா எங்களோட நல்லா பேசிட்டு இருந்தாங்க, நல்லா க்ளோஸாவே நாங்க போவோம் வருவோம், ஊருக்கு போவோம், எல்லாமே நாங்க இது பண்ணுவோம், அவங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்ப அவங்க பையனுக்கு மேரேஜ் பண்ணதுல இருந்து எங்கிட்ட எந்த டச்சுமே கிடையாது, நாங்க போனா கூட எங்கிட்ட பேச மாட்டேன்றாங்க. சரி, அவங்க சில்ட்ரனுக்கும் இந்த மாதிரியான ஒரு பிளவு, அதாவது ஒரு திருமணம் விஷயம்ன்றது வந்து ஒரு பெரிய பிணைப்பு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும். ஸோ அதில் வந்து அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உடன்பாடு இல்லாத இருக்கும் பொழுது வேறு ஒரு நபர் வந்து உள்ளே பூந்து பண்ணி வச்சாக்க அது வந்து யாருக்கு ஃபேவரபுளாக? பிள்ளைகளுக்கு ஃபேவரபுளாக சில சமயத்தில் காதல் திருமணத்தில் அம்மா அப்பா ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு மற்றவங்க ஈடுபட்டு திருமணம் பண்ணி வைப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, எதிர்காலத்தில் வந்து பிள்ளைகளும் பெற்றோர்களும் எப்பவும் வந்து பிரிக்க முடியாத ஒரு ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஆனால் அந்த நடுவில் பூந்த யார் கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ அவங்க வில்லன் ஆகிடுவாங்க. அது வந்து உலக நியதி. ஓகே. ஸோ அதனால வந்து இப்போ காலப்போக்கில் வந்து அந்த நாத்தனார், உங்கள் நாத்தனார் பையனும்
உங்கள் நாத்தனாரும் என்னைக்கும் சேர்ந்துருவாங்க, அம்மா பிள்ளை என்னைக்கும் உறவு விட்டு போகக்கூடாது, விட்டு போகவும் போகாது. மேடம் இப்போ அவங்க சேர்ந்துட்டாங்க, அவங்க சேர்ந்துட்டாங்க, அவங்க ஜாலியாக இது பண்ணுறாங்க, சேர்ந்தாங்க, இப்போ என்னையும் இது பண்ணுறாங்க. நீங்கள் நீங்கள் அந்த பனிஷ்மெண்ட்டை எடுத்துக்க வேண்டியதான், ஏன்னா நீங்கள் செய்தது தவறு. நீங்க எதுக்கு உங்க வீட்டு பிரச்சனை நான் சொல்றது கேளுங்க. இனி உங்க நிகழ்ச்சியை பாக்குறவங்களாவது கத்துக்கிட்டோம். இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும், நான் ஒத்துக்கிறேன். அப்ப நீங்க என்ன கைடன்ஸ் பண்ணணும்னா, இதை பாருப்பா, நான் உனக்கு கைடன்ஸ் பண்றேன். நீ ஒரு அடல்ட், உனக்கு 31 வயசாச்சு, நீயே போ, தரகரப்படி மேட்ரிமோனி போர்ட்ஃபோலியோவில் போடு, வர அலையன்சஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணு. ஆனால் நீயே தான் எல்லாம் பண்ணிக்கிறோம். நான் உனக்கு கைடன்ஸ் பண்ணுறேன், எந்த சத்திரத்துக்கு போகலாம், யாரை பிடிக்கலாம், எந்த கேட்ரிங் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம், எல்லாம் நீயே பண்ணு. நான் வந்து வழி நடத்துகிறேன், ஒரு ஐடியா சொல்கிறேன். அப்படி நீங்கள் அப்படி டிஸ்டன்ஸ் பண்ணி பண்ணணுமே தவிர, நீங்கள் வந்து உள்ளே பூந்துட்டு பண்ணிங்கன்னா அப்போ அது அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பவர் ஸ்ட்ரகிளில், அப்போ அவங்க அந்த பையன் வந்து ஜெயித்தா மாதிரி, அவங்க அப்பா அம்மா தோத்தா மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஆகிடும். புரியுதா அவங்களுக்கு? நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், போயிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ அவன் வந்து உங்களை வச்சு பண்ணிட்டான்ற போது இல்லை, அப்போ என்ன ஆகிடுதுன்னா, அப்போ அவங்களுக்குள்ள அந்த ஃபீட் அந்த அது ஒரு பவர் ஸ்ட்ரகிள். நீங்கள் உங்களுக்கு அது புரியலை, அவங்க ரெண்டு பேரும் நீயா நானா பார்க்கலான்ற மாதிரி ஒரு சண்டை. சரியா? இப்போ இந்த அதுக்கு நீங்க கவனம் தான் வந்திருக்கணும். அப்ப அவங்களே அவங்களுக்கே அவ்வளவு ஈடுபாடு இல்ல போறது அவங்க பிள்ளை மேல, உங்களுக்கு என்ன போச்சு? ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா ஒன்னு இழப்பும் ஒன்னு கிடைக்கும். இப்ப உங்க நாத்தனார் பையனுடைய அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவரோட மரியாதை கிடைச்சிருக்கு, அவரோட நன்றி கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான், திருப்தி படுத்துக்குங்க. ஆனா அவங்க அம்மா அப்பாவோட உறவை நீங்க இழந்துட்டீங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். காதோடுதான் நான் பேசுவேன். காதோடுதான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. ஸோ இந்த குடும்ப பிரச்சனைகளை வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அப்படின்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இஷ்யூ வந்து இப்போ ஒரு தோழி பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது வந்து ஒரு பிள்ளைக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய அளவில் பிளவு இருக்கும் பொழுது, குடும்பத்தில் இன்னொரு நபர் வந்து உள்ள பூந்து ஒரு பெற்றோரின் கடமையை அவங்க செய்யும் பொழுது அதனோட விளைவு வந்து எப்படி வந்து பின்னாடி ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கறது. நம்ம நல்லதே செய்தோம்னா கூட நம்மளோட நோக்கம் வந்து சரி ஓகே, ஒரு குழந்தை வந்து திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, ஸோ நம்ம செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா கூட கடைசியில் பெற்றோர்கள் வந்து தவறாக புரிஞ்சிக்கிட்டு நம் பெரியவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சண்டாயிடுறது. அதோடு இல்லாமல் திருமணம் செய்து கொண்ட அந்த பசங்களும் அந்த பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பின்னாடி வந்து திருமணம் செய்து வச்சவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக உறவில் இருக்க முடியல, மரியாதை கொடுக்க முடியல. பெற்றோர்கள் வந்து கூட சேர்ந்தவுடனே பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை திருப்பி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்துறாங்க, கடைசியில் உள்ளே வந்தவங்க வந்து பகையாளே ஆயிடுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. இது நிறைய பேர் வீட்டில் நடந்திருக்கும். ஆனால் இது நடந்தாலும் வந்து நம்ம கற்றுக்க மாட்டேங்கிறோம். அதுதான், ஏன்னா இது வந்து சரியான முறையா, இதில் வந்து யார் செய்தது தவறு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி. முதல்ல வந்து ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையின்மை ஏன் ஏற்பட்டது? ஸோ அந்த நம்பிக்கையின்மை ஏற்பட்டதற்கு அந்த பெற்றோர்கள் வந்து பொறுப்பு எடுத்துக்கணும். ஒரு பெற்றோரை வந்து ஒரு பிள்ளை வந்து நம்பிட்டு இருந்தாக்கா அவங்க ஏன் வந்து பெற்றோரை மீறி இன்னொருத்தர்கிட்ட போய் உதவி கேட்க போகிறாங்க? ஸோ அதை வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள்
புரிந்து கொண்டு மற்றவங்களை வந்து பழி சுமத்தாமல் எப்போ பாரு மற்றவங்களை வந்து நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டாங்க, நம்மளை வந்து புறக்கணிச்சிட்டாங்க, நம்மளை வந்து பழி வாங்கிட்டாங்க, எனக்கும் என் பிள்ளைக்கும் இருக்கிற பிரச்சனையை வந்து உபயோகப்படுத்திட்டு நடுவில் பூந்து எங்கள் உறவை கெடுக்கிறாங்க, எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வராங்க அப்படி இப்படின்னுலாம் அதை திரித்து பேசாமல் உண்மையை உணர வேணும். உண்மை என்னன்னா நம்பிக்கை இல்லாமல் போச்சு, என் பிள்ளைக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போச்சு. ஸோ அது ஏன், சில சமயத்தில் வந்து பெற்றோர்கள் நல்லதே சொல்லியிருப்பாங்க, இருந்தால் கூட பிள்ளைகளுக்கு பிடிக்காது. சில சமயத்தில் பிள்ளைகள் கரெக்டாக இருப்பாங்க, அதனால் பிள்ளைகளுக்கு பிடிக்காது. வாட் எவர் இட் இஸ் அந்த பிரேக் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது தான் காரணம். இப்போ இதுக்கு வந்து என்ன சரி பண்ண முடியும் அப்படின்னா, அப்போ அந்த ட்ரஸ்ட்டு வந்து திருப்பி அப்போ இணையிறாங்க அப்படின்னா, அப்போ திருப்பி அவங்க மேலே ட்ரஸ்ட்டு வந்துருச்சா அப்படின்னா, அது கிடையாது. அங்கே தான் வந்து சில்ட்ரன் ஆர் மேனிப்புலேட்டிவ். இப்போது ஒரு தடவை வந்து அவங்களுக்கு பெற்றோர்களுடைய நம்பிக்கை பிளந்தது, அந்த பெற்றோர்கள் நமக்கு வந்து நம்பிக்கை பாத்திரமாக இல்லை, அதனால் நம்மளுக்கு வேற ஒருத்தவங்க நம்மளுக்கு செய்தாங்க அப்படின்றப்போ அந்த வேற ஒருத்தவங்க செய்த உதவியை வந்து புறக்கணித்து மினிமைஸ் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாத பெற்றோர்களுடன் உறவு வேணுங்கிறதுக்காக அவங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போகிற பிள்ளைகள் வந்து ரொம்ப மேனிப்புலேட்டிவ், ரொம்ப ரொம்ப சூழ்ச்சி கொண்ட ஒரு குணம். அது வந்து தவறு, அந்த மாதிரியான குணம். ஸோ இது வந்து இயற்கை. இந்த மாதிரி பெற்றோர்களுடைய நம்பிக்கை இழந்த குழந்தைகள் அத்தனை பேரும் இந்த மாதிரி மேனிப்புலேட்டிவ் சில்ட்ரனாக தான் இருப்பாங்க. இது ஒரு விஞ்ஞானம். ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு விலகி இருப்பது காலப்போக்கில் நல்லதை கொடுக்கும். இப்போ இன்னும் ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, ஆ சொல்லுங்கள். மேடம், என் பேர் பாரதி. சொல்லுங்க. நான் சென்னையில இருந்து தான் பேசுறேன். மேடம், எனக்கு சடனாயி 3 இயர்ஸ் ஆகுது. சரி, நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன். 10 இயர்ஸ் தான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி, எங்க வீட்டுல ஒத்துக்கல, பட் அவங்க வீட்டுலதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி, எல்லாமே அவங்கதான் பண்ணாங்க. எனக்கு என்னன்னா, இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட அன்பா தான் இருக்கிறாரு, பட் எனக்கான பிரைவசியோ எனக்கான ஸ்பேஸோ அவர் குடுக்கலன்னு நான் ஃபீல் பண்றேன். என்ன பிரைவசி எதிர்பார்க்கறீங்கம்மா? இல்ல இல்ல மேடம், எங்க வீட்டுல எப்பவும் எல்லாரும் இருப்பாங்க, மாமனார் மாமியாரு யாராவது ஒருத்தர் இருந்துட்டேதான் இருப்பாங்க. எங்கேயாவது என்ன வெளியில கூட்டிட்டு போகணும் அப்படின்னா கூட அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் சேர்த்துதான் அவரு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாரு. அது ஓகே. உங்க வீட்டுல உங்க கணவர் கூட பிறந்த முன்னாடி கணவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? ஒரே அண்ணாதான். அவர் எங்க இருக்காரு? அவர் கிராமத்துல இருக்கிறாரு. சோ இப்போ உங்க வீட்ல மாமனார் மாமியார் நீங்க உங்க கணவர் இருக்கீங்க. அவங்க எப்போ இருக்க மாட்டாங்க, வருவாங்க ஒரு 1 மந்த் இருப்பாங்க, திரும்ப ஊருக்கு போய்டுவாங்க. சரி, அவங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க உங்க கணவருமா இருக்கிற நேரத்துல நீங்க தனியா எல்லாம் போக மாட்டீங்களா வெளியில? தனியா போகிறதுக்கு வாய்ப்பு வரல மேடம், அதுதான் விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க தனியா மீட் பண்ணிருக்கோம், ஷேர் பண்ணிருக்கோம், ஃப்ரீயா பேசுவோம். ஆனா இப்ப வந்து நான் பேசினா கூட அவர் கேக்குற நிலைமையில அவர் இல்ல. வேண்டாம், ஃபேமிலி ப்ராப்ளம் தான், நீ பேசுவ பேசாத அப்படின்ற மாதிரியே ஒதுங்கி போறாங்க. எத்தனை மாசம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 3 இயர்ஸ் ஆச்சு மேடம். குழந்தை இருக்கா? ஒரு பொண்ணு இருக்கா, 1 வயசு ஆகுது. நீங்க இப்ப நீங்க உங்க கணவர் உங்க குழந்தை தான் இருக்கீங்க. இப்ப அவருக்கு வந்து சனிக்கிழமை லீவா இல்ல ஆபீஸ் இருக்கா? சாட்டர்டே சண்டே லீவ் தான். சாட்டர்டே சண்டே லீவு. அப்போ நீங்கள் எங்கேயா வெளியில் போகணும்னு ஆசைப்படுறீங்க, அவர் கூட்டிகிட்டு போக மாட்டாரு? கூட்டிகிட்டு போவார், கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு நான் சொல்லலை, பட் எல்லாரும் சேர்ந்து போவோம். அவங்க அண்ணா இருப்பார், இல்லைன்னா என் தம்பி இருப்பான், யாராவது ஒருத்தர் இருப்பாங்க எங்கள் கூட. வெளியில் கூட்டிகிட்டு போகிறத பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் என்கிட்ட ஒரு 5 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணணும், என்கிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஏதாவது சொன்னேன்னா வேண்டாம், ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், பேசாத அப்படின்வாங்க. இல்லை பேசினா கூட டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, வேற ஏதாவது டைவர்ட் பண்ணிடுவாங்க, நான் மட்டும் தனியா பேசிட்டு இருப்பேன். சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ரொம்ப இரிட்டேட் ஆகுது, கோவம் வருது. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னை மறைமலை நகர்ல இருந்து. நீங்க ஒரு அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேர்ல வாங்களேமா, நீங்களும் உங்க வீட்டுக்காரரும். ஓகே மேடம், உங்க அட்ரஸ் நான் இந்த நிகழ்ச்சியிலே வரும், என்னோட நம்பர் வரும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இப்போ கால் பண்ணியிருக்கிற லேண்ட்லைன் லைனில் கூட நீங்கள் என்னோட நம்பரை வாங்கிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஒரே ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு லைஃப் டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, நன்றிம்மா. நம்பர் என்கிட்ட இருக்கு மேடம், நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, அப்பாயின்மெண்ட் நீங்கள் எஸ்எம்எஸ் கொடுங்க, நான் அப்பாயின்மெண்ட் தரேன். சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். காதோடுதான் நான் பேசுவேன்.
காதோடுதான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ. ஹலோ. ஆ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. ஆ மேடம், நான் சேலத்துல இருந்து பேசுறேன். கமலான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஆ மேடம், இப்ப வந்து என் பேர் கமலா, சேலத்துல இருந்து பேசிட்டேங்க. கல்யாணம் ஆகி இப்ப எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஹலோ. நான் கேட்டுட்டு இருக்கேம்மா, நீங்க கொஞ்சம் உரக்க பேசுங்க. இருக்குங்க மேம். பையனுக்கு வந்து இப்ப 3 வயசு ஆகுது. பாப்பா வந்து இப்பதான் பிறந்து 1.5 வயசு ஆகுது பாப்பாக்கு. சரி. இப்ப எங்க வீட்டுக்காரர் வந்து மெடிக்கல் ரிப்பா இருக்காரு. முத வந்து பரவாயில்லையா இருந்தது இப்ப வேலை. இப்ப வேற வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த கம்பெனில சரியில்லை. சரிங்க. ஆனா இப்ப வீட்டுல வந்து எப்படின்னா, அவரு வந்து அவரு கனெக்ஷனாவே இருக்க மாட்டேங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் வேலை வேலை அதை பத்தியே பேசிட்டு அப்படியே இருக்காரு. வந்தாலும் வீட்டுல குழந்தைங்களோட அவ்வளவா விளையாட மாட்டேங்கிறாரு. எங்களுக்கு லவ் மேரேஜ். அவ்வளோ ஒன்றும் ரெண்டு பேரு பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை. தனியா இருக்கோம் நாங்க. நானும் அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. வெளியிலயே நான் யார்கிட்டயும் அவ்வளவா பேச மாட்டேன். சீரியல் கூட அவ்வளவா பார்க்க மாட்டேன். டிவியும் எதுவுமே பார்க்க மாட்டேன். அவர் வந்து அவர்கிட்ட பேசலன்னா கூட அவர் அவ்வளவா பேசவே மாட்டாரு. வந்தாருன்னா டிவி பார்த்துட்டு பார்த்துட்டு அவர் உடனே தூங்கிடுவாரு. பேசுறது கூட இல்லை. எங்க எனக்கு எங்கயா வெளியே போனா போகும் போல இருக்கும். மொட்டமொட்டி போக முடியல. குழந்தைங்க வச்சுட்டு அவங்களே நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். அவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டே வேலை வீடு அப்படியே உள்ளே இருக்க மாதிரியே இருக்கு. ஏதோ ஒரே வீட்டுக்குள்ள ஒரே இதுக்குள்ளேயே இருக்க மாதிரியே இருக்கு எப்ப பார்த்தாலும். அது இல்லாம இப்ப என்ன பயம் வருதுன்னா, இப்ப யாருமே இல்லாம தனியா இருக்கிறதுனால அடிக்கடி என்ன தோணிக்கிட்டே இருக்குன்னா, அவருக்கு ஏதாவது ஆயிடுமா, ஆயிட்டா நம்ம எங்க போவோம், யாரு நம்மள பாத்துப்பாங்க, யாருமே இல்லை நம்மளுக்கு, அதே மாதிரியே தோணிக்கிட்டே இருக்கு. எங்க போய் நின்றுடுவோனா, யாரும் இல்லாம அப்படின்னு அதே அந்த நெகட்டிவ் தாட் தோணிக்கிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலுமே. நீங்க ரொம்ப பாவமா. நீங்க ரொம்ப பாவமா. சொல்லுங்க. உங்க கணவர் ரொம்ப பாவமா? இல்ல, நான் கேக்குற கேள்வி என்னன்னா, சில சமயம் சொல்வேல நான் ரொம்ப பாவம் தெரியுமா, நான் ரொம்ப அத மாதிரி கழிவிறக்கம் அந்த ஆங்கிள் கேக்குறேன். உங்களுக்கு அப்படி கழிவிறக்கமா இருக்கா? உங்களை கண்டா ஐயோ நான் அவ்வளவு பாவம், எனக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி. நீங்க தான் இப்ப நீங்க ரொம்ப பாவமா, இல்ல உங்க கணவர் ரொம்ப பாவமா, இல்ல உங்க ரொம்ப பிள்ளைகள் ரொம்ப பாவமா? யாரோட நிலைமை ரொம்ப மோசம்? எங்க குழந்தைங்களுக்குதான். யாருமே ஒரு பாட்டி தாத்தா எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லாம ரொம்ப தனியா இருக்காங்க அவங்க. நீங்க கூட இல்ல உங்களுக்கு? நான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க தான் ஒரே நீங்க தான் செயல் இழந்து அமைதி இழந்து மன இழந்து ஒரு மன அமைதி இழந்து நீங்களே குழந்தை மாதிரி என்னை யாராவது வெளில கூட்டிட்டு போக மாட்டாங்களா, எனக்கு லாலிபாப்பாயும் தர மாட்டாங்களா, எனக்கு ஜாலியா இருக்க மாட்டேனா அப்படின்னு நீங்களே ஒரு அப்பாவை தேடுற மாதிரி தெரியுது எனக்கு. வெளியில போய் அப்ப தெரியும் ரோடு ரோடா இந்த டிராபிக்ல போய் பைக்ல சுத்தி எப்படி எல்லாம் ஒரு ஆணுடைய வாழ்க்கை இருக்குன்னு. சோ அப்படியெல்லாம் அவர் சுத்தி கித்தி வந்துட்டு பாவம், சரி ஏதோ கை காலை நீட்டி உட்காந்து ஏதோ ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தூங்குவோமான்னு நினைச்சாருன்னா, அப்போ அந்த நேரத்தில் போய் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் கனிவா ஐயோ பாவம் அப்படின்னு நினச்சி அவருக்கு கொஞ்சம் கையை காலம் அமுத்தி விட்டு என்ன ஏதாவது வேணுமான்னு கேட்டு அமைதியாக பக்கத்தில் உட்காந்து, இல்லை அமைதியாக உட்காந்தீங்கன்னா அவருக்கு பிரச்சனை கிடையாது, அவருக்கு பேசக்கூட எனர்ஜி இருக்காது. ஏன்னா நான் இதை உணர்ந்ததுனால சொல்கிறேன். எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு வெளியில் வந்து ஹான் அப்படி வீட்டில் உட்காரவங்களுக்கு அவங்க ஏதோ சும்மா ஒரு ஜாம்பி மாதிரி டிவி பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர, எவ்வளோ தூரம் அவங்க மனசு அதில் இருக்குது, எவ்வளவு தூரம் உண்மையிலே அவங்க ரிலாக்ஸ் பண்றாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. சோ இங்க நான் சொல்றது புரிஞ்சுக்கங்கம்மா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, குறை சொல்லாதீங்க. இப்ப நீங்க உங்க கணவரை பத்தி குறையா நினைக்கிறீங்க. உங்க கணவரோட வாழ்க்கையை புரிஞ்சுக்குங்க. அவரோட வாழ்க்கை வந்து எவ்வளவு துயரமா இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. நீங்க குறைப்படுத்துற அளவுக்கு அவர் கெட்ட மனிதர் கிடையாது. ஓகே, அவர் உழைக்கிறாரு யாருக்காக? உங்களுக்காகவும் உங்க ரெண்டு குழந்தைகளுக்காகவும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. அதில் அவருக்கு உடல் சோர்வு ஏற்படுது, மன சோர்வு ஏற்படுது,
அவருக்கு ஆற்றல் குறைஞ்சி போயிடுது. வீட்டுக்கு வந்தோடனே எனர்ஜி பேட்டரி அப்படியே சுருன்னு இறங்கிடுது. மொபைல் இருக்குது, நீங்கள் நல்லா பேசி 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 ஒரு ஸ்டேஜில் பேட்டரி ஜீரோ ஆகிடுதுல்ல, ஆகுதா இல்லையா? ஹலோ, அப்போது பேட்டரி ஜீரோ ஆனதுக்கப்புறம் அந்த மொபைலை வச்சு ஹலோ ஹலோனா அது பேசுமா? பேசாதுல்ல. அப்போ மொபைல் மேலே மிஸ்டேக்கா? அப்போ என்ன பண்ணணும், பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணால் தானே திருப்பி பேச முடியும். அப்போ பேட்டரியில் சார்ஜ் போயிடுச்சா தானே உண்மை? அதே மாதிரி உங்கள் கணவருக்கு வீட்டுக்கு வந்தால் பேட்டரி சார்ஜ் போயிடுச்சு, அவருக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்ற அப்படியே எல்லாம் உறிஞ்சப்பட்டு வந்தார் சக்கையாக வீட்டுக்கு. அப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்து ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் நிதானமாக இருந்தானா கொஞ்சம் தெம்பாக இருக்கும். அடுத்தது அந்த பேட்டரி திருப்பி வெளியில் கொண்டு போய் உழைக்கிறதுக்கு தான் போகுது. அவர் வாழ்க்கை அந்த மாதிரி இருக்குமா பாவம்? அப்படி இருக்கும்போது அது வந்து அவர் எவ்வளோ நல்ல பாவம் நம்மளுக்காக உழைக்கிறாரு அப்படின்றத நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்தீங்கனாலே உங்களுக்குள்ள புரிதல் நல்லா ஏற்படும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்கிறது உங்களோட குறைபாடு. உங்களை யார் வீட்லேயே உட்காந்துருக்க சொல்கிறா? உங்களை யார் வந்து குழந்தைகளை வெளில கூட்டிகிட்டு போக வேணாங்கிறா? உங்களை யார் வந்து குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேணாங்கிறா? கதை சொல்ல கொடுக்க வேணாங்கிறாங்க? பெயிண்டிங் வரைஞ்சி கொடுக்கக்கூடாது, விளையாடக்கூடாது, குழந்தைங்களோட பரமபதம் விளையாடுறது, தாயக்கட்டை விளையாடுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, எவ்வளோ விஷயம் நீங்கள் பண்ணணுமே, நீங்கள் அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை என்ன? வாழ்க்கைன்னா இதுதான் வாழ்க்கை. கணவனோட உட்காந்து கொஞ்சிட்டு ரொமான்ஸ் பண்ணுறது தான் வாழ்க்கைன்னா தவறு. குழந்தைகள் பிறந்ததுடன் குழந்தைகளுக்காக தான் ஒரு தந்தையும் உழைக்கணும், தாயும் உழைக்கணும், அதில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஸோ உங்களோட ஏக்கம் எனக்கு புரியுது, பட் அது கிடைக்கும், கிடைக்கவே கிடைக்காதுன்னா கிடைக்கும். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், உங்கள் கணவரோட வாழ்க்கையே கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸோ நேரமின்மை தான் காரணமே தவிர நேரமின்மை, அதனால் அவருக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம், மன சோர்வு இதெல்லாம் தான் காரணமே தவிர அவருக்கும் பாவம் 24 மணி நேரம் தானே. அடுத்தது வந்து நீங்கள் டிவியில் வந்து என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னா அதெல்லாம் உங்களோட குறைபாடு. உங்களுக்கு வசதியாக வீட்டில் ஜாலியாக உட்காந்துட்டு ஃபேனை போட்டுட்டோ இல்லை ஏசி போட்டுட்டோ டிவி பார்க்கலான்றது எவ்வளோ பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, அது ஒரு குறையாக சொல்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கார வெயிலில் போய் உழைக்கணும். உங்கள் ரெண்டு பேரோட நிலைமையை பார்க்கும்போது உங்கள் நிலைமை தான் சூப்பராக இருக்குது. அப்போ அதை ஏன் கம்ப்ளைண்ட்ஸாக சொல்கிறீங்க? எனக்கு லேடிஸ் வந்து இதை கம்ப்ளைண்ட்ஸாக சொல்லிவிட்டு நான் தனியாக இருக்கேன்னு பேசினா எனக்கு கோபம் வருது. தனிமையாக நீங்கள்லாம் குழந்தைகளா இல்லை பெரியவங்களா? கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளாம் அடல்ட்ஸு, நம்மளோட நேரத்தை எப்படி செலவழிக்கணும் நம்மளுக்கு தெரியணும். இது பரப்பப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. பெண்கள் அப்படியே லோன்லியாக இருக்காங்க, பெண்கள் லோன்லியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆண்கள் உள்ளே பூந்து பேசுறது, வெட்டி பேச்சு பேசுறது, இதெல்லாம் இப்போ புகுத்தப்பட்ட கலாச்சாரம், ரொம்ப தவறு. இந்த மாதிரி குழந்தை மாதிரி அழுவதை நிறுத்துங்க. கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்க பாருங்கள். நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான மனைவியாக தாயாக வாழ்வது எப்படின்னு கற்றுக்குங்க. இந்த மாதிரி எப்போ பார் ரொமான்ஸ் வேணும் யாராவது ஒருத்தர் வேணும் பேசுவதற்கு அப்படின்லாம் வந்து அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுக்காதீங்க. தொடர்ந்து பேசலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சி இப்போ முடிவுக்கு வந்தாச்சு. கால் பண்ணுங்கள் 0444906777. விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதோடுதான் நான் பேசுவேன்.